வணக்கம். முனைவர் இரா சித்ராலயா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, கேசிஎஸ் காசிநாடார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. கவிஞர் அப்துல் ரஹ்மான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கவிஞர், தமிழ் பேராசிரியர், கவிக்கோ என்று சிறப்பாக குறிப்பிடப்படுகிறார். வானம்பாடி இயக்க கவிஞர்களோடு இணைந்து இயங்கியவர். எழுதுபவர்களின் தலைவாயிலில் தம் கவிதை வெளியீடுகளின் வாயிலாக புது கவிதை துறையில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர். பால்வீதி என்ற கவிதை தொகுதி மூலம் தம்மை ஒரு சோதனை படைப்பாளியாக இனம் காட்டிக்கொண்டார். அத்தொகுதி வெளிவந்தபோது கவிதையை நேரடியாக தராமல் உவமைகள், உருவகங்கள், படிமங்கள், குறியீடுகள் ஆகியவற்றின் வாயிலாக வெளியீட்டு முறையை அமைத்து கொண்டார். தமிழில் கவிதை குறியீடுகள் குறித்து ஆராய்ந்து முனைவர் பட்டம் பெற்றவர். தமிழில் ஹைக்கு, கஜல் ஆகிய பிறமொழி இலக்கியங்களை முனைந்ததிலும் பரப்பியதிலும் குறிப்பிடத்தக்கவர். 1960 பின் கவிதை உலகுக்கு வந்த இவர் கவியரங்க கவிதைகளாலும் சிறப்படைந்துள்ளார். சிலேடை வார்த்தைகளால் கேட்போரை கவர்வது இவரது பாணி. வாரியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தவர். அறிவுமதி உள்ளிட்ட இளந்தலைமுறை கவிஞர்களுக்கு ஆசானாக விளங்கியவர். ஆலாபனை கவிதை தொகுப்புக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். பிறப்பு 1937 நவம்பர் 9, மதுரை கிழக்கு சந்தைப்பேட்டை. இறப்பு June 2, 2017. இருப்பிடம் சென்னை. மற்ற பெயர் அருள்வர்ணன். கல்வி கலையில் முதுவர் முனைவர். பணி பேராசிரியர் பணி. இஸ்லாமிய கல்லூரியில் பணியாற்றியவர். சர்ரியலிச கவிதைகள், இஸ்லாம் சமயம், பெற்றோர் மஹி என்னும் சையத் அகமத், ஜைனத் பேகம். புதுக்கவிதை பித்தன். பாடல். பித்தன் மழைக்காக பள்ளிக்கூடத்தில் ஒதுங்கினான். குழந்தைகளின் கையிலிருந்த புத்தகங்களை பார்த்து, புத்தகங்களே சமர்த்தாயிருங்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள் என்றான். அவன் மேலும் சொன்னான், குழந்தைகளே பாட புத்தகங்களாக இருக்கிறார்கள், அவர்கள் கையில் ஏன் காகித குப்பைகளை தருகிறீர்கள்? உங்கள் புத்தகங்கள் கண்களை திறப்பதில்லை, ஊற்று கண்களை தூர்த்து விடுகின்றன. காகித ஓடங்களை நம்பி இருப்பவர்களே, நீங்கள் எப்படி அக்கறை போய் சேர்வீர்கள்? இதோ இரவு பகல் என்ற ஏடுகள் உங்களுக்காகவே புரளுகின்றன, நீங்களும் அவற்றை படிப்பதில்லை. இதோ உண்மையான உயிர் மெய் எழுத்துக்கள் உங்கள் முன் நடனமாடுகின்றன, நீங்களோ அவற்றை கற்றுக்கொள்வதில்லை. ஒவ்வொரு பூவும் பாட புத்தகமாக இருப்பதை நீங்கள் அறிவதில்லை. நீங்கள் நட்சத்திரங்களை படிக்க கற்றிருந்தால் உச்சரிக்க முடியாத எழுத்துக்களில் அதிகமான அர்த்தம் இருப்பதை அறிந்திருப்பீர்கள். நீங்கள் மின்னலின் வாக்கியங்களை வாசிக்க முடிந்திருந்தால் ஒளியின் ரகசியத்தை அறிந்திருப்பீர்கள். உங்களுக்கு கண்ணீர் துளிகளை படிக்க தெரிந்திருந்தால் நீங்கள் மனிதனின் சாரத்தை அறிந்திருப்பீர்கள். எழுத்துக்களால் அல்ல, காயங்களால் கற்பதே கல்வி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் புத்தகங்கள் விளக்குகளாக இருக்கின்றன, சூரியனை காண விளக்குகள் தேவைப்படுவதில்லை. பாடல் விளக்கம். பித்தன் ஒரு நாள் மழைக்காக பள்ளிக்கூடத்துல ஒதுங்கி நிற்கிறான். குழந்தைகளின் கையில் இருந்த புத்தகங்களை பார்த்து, புத்தகங்களே சமர்த்தா இருங்க, நீங்க குழந்தைகளை கிழிச்சு விடாதீங்கன்னு சொல்றான். அவன் மேலும் சொல்ல நினைக்கிறான், குழந்தைகளே பாட புத்தகங்களா இங்க இருக்காங்க, அவர்கள் கையில் ஏன் இந்த காகித குப்பைகளை தர்றீங்க? உங்கள் புத்தகங்கள் அறிவு கண்களை திறப்பதில்லை, ஊற்று கண்களையும் தவிர்த்து விடுகின்றன. காகித ஓடங்களை நம்பி இருப்பவர்களே, நீங்க எப்படி இக்கரையை விட்டு அக்கறை போய் சேருவீர்கள்? இதோ இரவு பகல் என்ற ஏடுகள் உங்களுக்காகவே தினமும் புரளுகின்றன, ஆனால் நீங்களும் அவற்றை படிப்பதே இல்லை. இதோ
உண்மையான உயிர்மெய் எழுத்துக்கள் உங்கள் கண்முன் நடனமாடுகின்றன, ஆனால் நீங்களோ அவற்றை கற்றுக்கொள்வதில்லை. ஒவ்வொரு பூவும் பாடப்புத்தகமாக இருப்பதை நீங்கள் அறிவதில்லை. நீங்கள் நட்சத்திரங்களை படிக்க கற்றிருந்தால் உச்சரிக்க முடியாத எழுத்துக்களில் கூட அதிகமான அர்த்தம் இருப்பதை அறிந்திருப்பீர்கள். நீங்கள் மின்னலின் வாக்கியங்களை வாசிக்க முடிந்திருந்தால் ஒளியின் ரகசியத்தை அறிந்திருப்பீர்கள். உங்களுக்கு கண்ணீர் துளிகளை படிக்க தெரிந்திருந்தால் நீங்கள் மனிதனின் சாரத்தை அறிந்திருப்பீர்கள். எழுத்துக்கள் அல்ல, இங்கு காயங்களால் கற்பதே கல்வி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் புத்தகங்கள் விளக்குகளாகவே இருக்கின்றன. முன்னோர்கள் கடவுளாக வணங்கிய சூரியனை காண இங்கு விளக்குகள் தேவைப்படுவதில்லை என்கிறார் கவிஞர். இன்னைக்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிய பித்தன் என்ற கவிதையில இருக்கக்கூடிய கருத்துக்களை பார்த்தோம். நன்றி.